Hello friends, welcome back to Civil Tamil. Atta last video la circle pathi paathom. Indha video la arc paakalam. Video ku la poradhukku munadi channel subscribe pannadinga, subscribe pannikonga. Koodave bell button click pannikonga. Ipo arc pathinga appadina nama home tab la draw panel la draw arc click pannikalam. Illa appadina comment bar la arc nu type panni tool select pannikalam. Okay, arc select panni tool select pannikalam. Okay, so இப்போ நான் இதுல இருந்து செலக்ட் பண்றேன் ஹோம் டேப்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல 11 டைப்ஸ் இருக்கு 11 டைப்புமே ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எண்ட் அண்ட் தென் ஆங்கிள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ இந்த 11 டைப்பு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் 10 லென்த் ஓகேங்களா இதுதான் நம்முடைய ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இங்கே செலக்ட் பண்ணுறேன் அடுத்து மிட் பாயிண்ட் ஒன்று செகண்ட் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன் அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் 5 லென்த்து கொடுக்குறேன் 5 கொடுத்துட்டு என்டர் ஓகேங்களா இதுதான் 3 பாயிண்ட்டாக இருக்குது ஓகேங்களா நான் 5 கொடுத்து இல்லையா அதை செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது ஓகேங்களா கொடுத்துட்டு லென்த் எடுத்து செக் பண்ணிக்கோங்க லீனியர் எடுத்துகிட்டு இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம் 5 கொடுத்தாலே 5 இருக்குது ஓகேங்களா இதுதான் 3 பாயிண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் சென்டர் எண்டு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஸ்டார்ட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு அண்ட் தென் எண்ட் பாயிண்ட்டு ஓகேங்களா இதுதான் ஸ்டார்ட் சென்டர் எண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் பட் ஆங்கிள் லென்த்து ஓகேங்களா அதில் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் பார்க்கலாம் ஸ்டார்ட் பாயிண்ட்டு அடுத்து சென்டர் பாயிண்ட்டு அப்புறம் எவ்வளோ ஆங்கிள் வேணும் ஓகேங்களா இப்போது 90 டிகிரி கொடுக்குறேன் என்டர் ஓகேங்களா இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த லென்த்துலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ஆங்கிள் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு ஓகே 90 டிகிரி இருக்கா ஸோ இதுதான் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் சென்டர் லென்த்து அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு அந்த எவ்வளோ லென்த் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் 10 கொடுக்குறேன் இது ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் ஸ்டார்ட் சென்டர் லென்த்து ஓகே அடுத்து இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டும் சென்டர் பாயிண்ட்டும் பேஸ் பண்ணிருச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் ஸ்டார்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட்டு அப்புறம் 180 டிகிரி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன் ஓகே ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு டைரக்ஷன் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கீழே கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மேலே வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன் அடுத்து ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு அந்த எவ்வளோ ரேடியஸ் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா இப்போது 5 கொடுக்குறேன் என்டர் கொடுத்துருங்க ஓகேங்களா இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு அண்ட் தென் ரேடியஸ் ஓகே 5 இருக்கா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் பேஸ் பண்ணி பார்த்துருவோம் அடுத்து சென்டர் ஸ்டார்ட்டு ஓகேங்களா அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்டார்ட் சென்டர் எண்டு அதே தான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுவோம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகேங்களா சென்டர் ஸ்டார்ட்டு அண்ட் தென் எண்டு ஓகேங்களா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் இதே தான் ஓகேங்களா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் சென்டர் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணுவீங்க அடுத்து இங்கே வந்து சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுப்போம் அப்புறம் ஆங்கிள் ஓகேங்களா அதே தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஸ்டார்ட்டு லென்த்து சென்டர் பாயிண்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு அப்புறம் எவ்வளோ லென்த்து வேணும் ஓகேங்களா இப்போது ஒரு 9.5 கொடுக்குறேன் ஓகேங்களா அவ்வளோதான் அதாவது சென்டர் பாயிண்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு அப்புறம் எவ்வளோ லென்த்து வேணும் ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் இங்கே இதோட நான் முடிச்சிருக்கேன் இல்லையா ஸோ கண்டினியூங் போது நான் அந்த விட்ட ஆர்க் எங்கே எண்ட் பண்ணணும் அந்த ஆர்க்லேருந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் அதுதான் கண்டினியூ ஓகேங்களா இப்போ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன் எண்ட் பண்ணுறேன் அடுத்து மறுபடியும் கண்டினியூ கொடுத்தா இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இதுதான் ஆர்க் ஓகேங்களா ஸோ ஆர்க்கோ டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்
ஓகேங்களா? வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.